அன்பான பிகாக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் புலியூர் நாகராஜன் பாலுவின் அன்பு வணக்கங்கள். இன்றைய தினம் நாம் இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம். 15/9/2024 முதல் 21/9/2024 வரை ஆவணி மாதம் 30ஆம் தேதி முதல் புரட்டாசி மாதம் 5ஆம் தேதி வரை இனி 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த வார ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருங்கிறதுலே எல்லவும் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் வெற்றி அடைவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் நீண்ட நாளே எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த வாரத்திலே குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி அல்லது நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிகிறதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் ஒரு சிலருக்கு சொந்த வீடு, நிலம், தோட்டம் இப்படி ஏதாவது சொத்து பத்து வாங்கி போடுவதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலையில் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் பெண்களால் சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள், தொந்தரவுகள், தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. உஷார் தேவை. 15/16 இரண்டு நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை பார்க்கும்போது மிகவும் சிறப்பான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே வெற்றி கிடைக்கிறதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் உடல்நலத்தில் காணப்பட்டு வந்திருந்த தொந்தரவுகள், பிரச்சனைகள், குறைபாடுகள் முற்றிலுமாக நிவர்த்தியாகி நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் திடீர் பிரயாணமாக வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த வாரத்திலே வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம், வரவேண்டிய பணம், பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. பெண்களால் சில நன்மைகள், உதவிகள் கிடைப்பதற்கும் புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் உடன் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. 17ஆம் தேதி பணம் வரும் நாளாகும். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை பார்க்கும்போது ஒன்றும் அவ்வளவாக சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க, கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க. நீங்கள் சிவனேன்னு உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு போனாலும் வீண் சிக்கல்கள், வீண் பிரச்சனைகள், வீண் தொந்தரவுகள், வீண் வம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுங்களே, எதிர்பார்க்கறது எதுவானாலும் கிட்டத்தில் வந்து கை கட்டினது வாய் கட்டாமல் போவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது. கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டியது அவசியமாகிறது. பேச்சில் நிதானம் தேவைப்படுகிறது. எதிலுமே அவசரப்படக்கூடாதுங்க. மேலும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள், தகவல்கள் கூட மனசுக்கு சஞ்சலத்தையும் மனக்குழப்பத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உஷார் தேவை. மற்றும் வருமானம் குறைவாகவும் செலவுகள் கூடுதலாகவும் காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. வேலையில், உத்தியோகத்தில் மாறுதல்கள், இடமாற்றம், ஊர் மாற்றம் போன்றவை ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. 15/16 இரண்டு நாட்கள் சந்திராட்சம நாட்களாகும். 18/19 இரண்டு நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். கடகராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது எல்லா வகையிலுமே சிறப்பாகவே காணப்பட்டு வருவோம் என்பதிலே எல்லவும் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது எதிர்பாராத சில நன்மைகள் நடக்கதற்கும் முயற்சிக்கிறது எதுவானாலும் முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி வாகை சூடுவதற்கும் நீண்ட நாளைய கனவு ஒன்று நனவாகுவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் வரவேண்டிய பணம், வராமல் இருக்கிற பணம், பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் இந்த வாரத்திலே
புதியதாக சொந்த தொழில் வியாபாரம்னு ஏதாவது ஆரம்பிக்கிறதற்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, மற்றும் நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்லதொரு பலன் காண்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. தொட்டது துளங்கும், நினைச்சது நினைத்தபடி நடந்தேறும் என்று கூட சொல்ல இடம் இருக்கிறது. இருந்தாலும் பெண்களால் சில பிரச்சனைகள் வரக்கூடும், உஷார் தேவை. 17ஆம் தேதி சந்திராசிரம நாட்களாகவும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. 20, 21 இரண்டு நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும். சிம்மராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது, ஜென்மராசியிலே சூரியன் புதன், 2ஆம் இடத்திலே கேதுவுடன் சுக்கிரன், லாபத்தானத்திலே செவ்வாய். இந்த அமைப்பினால் இந்த வாரம் மிகுந்த சிறப்பான வாரம்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது. எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், நீண்ட நாளை முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும், வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சொந்த வீட்டுக்கு குடி போவதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேரும்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் வராதுன்னு கைவிட்ட பணமெல்லாம் கூட இந்த வாரம் தேடி வந்து சேருவதற்கும், நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் திடீர் பிரயாணம், குடும்பத்துடன் சென்று வருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. பெண்களால் சில நன்மைகள் நடக்கிறதற்கும், உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் பழைய வண்டி வாகனத்தை கொடுத்து விட்டு புதியதாக மாற்றிக்கிறதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 18, 19 இரண்டு நாட்கள் சந்திராசிரம நாட்கள் ஆகும். 15, 16 இரண்டு நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது, எல்லா வகையிலும் மிகவும் சிறப்பாகவே யோகமாகவே தான் காணப்பட்டு வருங்கிறதுல எல்லவும் சந்தேகம் இல்லை என்று தான் சொல்ல வேண்டியதாக இருக்கு. வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும், ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும், ஒரு சிலருக்கு புதியதாக சொந்தமாக தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் இந்த வாரத்திலே ஒரு சிலருக்கு வெளிநாட்டு தொடர்பு ஏற்பட்டு கூட்டு தொழில் ஆரம்பிக்கிறதற்கும், அது சம்பந்தமாக வெளிநாட்டு பிரயாணம் ஏற்படுவதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேரும். குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த வாரத்திலே நீங்கள் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும், நீண்ட நாள் எதிர்பார்ப்போன்ற கைக்கு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. தொட்டது துளங்கும் வாரம் இது என்று கூட சொல்லலாம். 20, 21 இரண்டு நாட்கள் சந்திராசிரம நாட்களாகும். 17ஆம் தேதி பணம் வரும் நாளாகும். துளாராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை படி பார்க்கும்போது, எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுன்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது. தேவையில்லாத பிரச்சனைகள், அனாவசிய சிக்கல்கள், வீண் தொந்தர்கள், வீண் வம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது. உஷார் தேவை. மேலும் வேலையில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளின் தொந்தரவுகள், தொல்லைகள், இம்சைகள் தாங்க முடியாமல் போவதற்கும், அதன் காரணமாக அடிக்கடி விடுப்பு எடுக்குவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள், தகவல்கள் கூட மனசுக்கு சஞ்சலத்தையும் குழப்பத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் வரவேண்டிய பணம் பழைய பாக்கியம் கூட சமயத்துக்கு கைக்கு வராமல் காலம் தள்ளி போவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது. பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை எல்லா வகையிலும் கடைபிடிக்க வேண்டிய வாரம் இது. பேச்சில் நிதானம் தேவை. மற்றபடி இந்த வாரத்திலே பெண்களால் சில பிரச்சனைகள் வரக்கூடும், தண்ட செலவுகள் ஏற்படக்கூடும், உஷார் தேவை. அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய காரியங்கள் தாமதப்படக்கூடும். 18, 19 இரண்டு நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரகணங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது, எல்லா வகையிலும் மிக மிக சிறந்த வாரமாகவே தான் காணப்பட்டு வரும்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்கு. மேலும் இந்த வாரத்திலே எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேர்வதற்கும், எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல் வந்து சேர்வதற்கும், நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும், எதிர்பாராத சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும் கூட வாய்ப்பு இருக்கிறது. மேலும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி குடும்பத்திலே நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும், ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. பெண்களால் சில நன்மைகள், உதவிகள் கிடைப்பதற்கும், புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது.
மேலும் வரவேண்டிய பணம், வராமல் இருக்கிற பணம் பழைய பாக்கியங்கள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மிகவும் சிறப்பான வாரம் இது என்று கூட சொல்லலாம். 15, 16, 20, 21 ஆகிய நான்கு நாட்கள் பணம் வர நாட்களாகும். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை இப்படி கொண்டு பலன்கள் பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது ரொம்ப நாளாக நடக்காமல் இருக்கிற ஒரு விஷயம் இந்த வாரத்திலே நல்லபடியாக சுமூகமாக வெற்றியாக நடந்து முடிவதற்கும், முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காண்பதற்கும், நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும், எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் கூட நல்லபடியாகவும் சுமூகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் குடும்பத்துடன் வெளியூர் சென்று சாமி வேண்டுதல்கள், பிரார்த்தனைகள், குலதெய்வ வழிபாடுகள் முதலியனவற்றை நிறைவேற்றி கொள்வதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. சொந்த வீடு, நிலம், தோட்டம் இப்படி ஏதாவது சொத்து பத்து வாங்கி போடுவதற்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உடல் நலத்திலே எந்த குறைபாடுகளும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் தொட்டது துளங்கும் வாரம் இது என்று கூட சொல்லலாம். 17ஆம் தேதி பணம் வரும் நாளாகும். மகர ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளுக்குப்படி பார்க்கும்போது எல்லா வகையிலுமே மிக மிக சிறப்பான யோகமான வாரம் என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது எதிர்பார்க்கிறது மட்டும் இல்லாமல் சில எதிர்பாராத நன்மைகள் நடக்கதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் நீண்ட நாளும் எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், முயற்சிக்கிறது எதுவானாலும் முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும், வராமல் இருக்கிற பணம், வரவேண்டிய பணம் பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும், ஒரு சிலருக்கு புதியதாக சொந்தமாக ஏதாவது ஒரு தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கதற்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மேலும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியாகவும் ஆதாயகரமாகவும் லாபகரமாகவும் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் வரவேண்டிய பணம் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. 18, 19, 2 நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும். கும்பராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள்படி பார்க்கும்போது மிகவும் நல்ல வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரவேண்டியது தேடி வந்து சேருவதற்கும், நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும், ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும், நீண்ட நாளைய மனக்குழப்பங்கள் மறைந்து நல்ல தெளிவான போக்கை காணப்பட்டு வருவதற்கும், சொந்த வீடு, நிலம், தோட்டம் இப்படி ஏதாவது சொத்து பத்து தேடி வந்து சேருவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் இந்த வாரத்திலே அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்தேறிட அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் உங்களது நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று இந்த வாரத்திலே உங்களை தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றபடி எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் திடீர் பயணமாக வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. தொட்டது துளங்கும் வாரம் இது. 20, 21, 2 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். மீனராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சிரமமாகத்தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க. எதிர்பார்க்குற நல்ல விஷயங்கள் எதுவானாலும் கிட்டத்தில் வந்து கை கட்டினது வாய் கட்டாமல் போவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு சஞ்சலத்தையும் குழப்பத்தையும் மன உளைச்சலையும் தரக்கூடியதாக வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் வரவேண்டிய பணம் பழைய பாக்கியம் கூட சமயத்துக்கு கைக்கு வராமல் காலம் தள்ளி போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் உடல்நலத்திலே சிறு சிறு தொந்தரவுகள், பிரச்சனைகள், குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் பின் குணமாகுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. பெண்களால் சில சிக்கல்கள், தொந்தரவுகள், பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும்
தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் உள்ள வாரம் இதுன்னு கூட சொல்ல இடம் இருக்கிறது. மற்றும் ஒரு சிலருக்கு உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடம் மனத்தாபம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. புதிய முயற்சிகள் எதிலும் இப்போது இறங்காமல் இருப்பது சால சிறந்ததாகிறது. மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் மட்டும் உடனுக்குடன் சாதகமாகவே நடந்தேறும் வாரம் இது என்று சொல்லலாம். பணம் அடுத்த வாரம்தான். இத்துடன் இந்த வார ராசி பலன்களை முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது புலியூர் நாகராஜன் பாலு. நன்றி, வணக்கம்.